எல்லாத்தோட வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆடம்பரமான வீடு வாங்கணும் இல்லை அந்த மாதிரி வீடு கட்டணும்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஒரு வீடு கட்டணும் இல்லை கட்டண வீடு வாங்கணும்னு பார்க்கும்போது 5 செண்ட் 6 செண்ட் இடம் தேவைப்படுமேனு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குரியவே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க வீடு 3.5 செண்ட்லேயே இப்படி ஒரு ஆடம்பரமான வீடு கட்ட முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வீட்டுக்குள்ளே 16x20 அளவில் 2 பெரிய லிவிங் ஹால், ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், இல்லத்தரசிங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி டைனிங் கிங் கிச்சன், ஒரு கிங்ஸஸ் பெட்ரூம், 2 மாஸ்டர் பெட்ரூம்னு வசதியான பிளானிங்கோட இந்த வீட்டை கட்டியிருக்கிறதும், அது போக ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான கலர் தீமில் ஆர்கிடெக்ட் டிசைனில் உடன் பேனலிங் ஒர்க், அதில் ஃப்ளூட்டர் பேனல் டிசைன்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், கேன்டிலிவர் லைட்ஸ்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த வீட்டையே ஆடம்பரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னு வீடியோவில் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின்டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 செண்ட், 24 அடி அகலத்திலையும் 57 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2770 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் பாக்ஸ் டைப்பில் பெரிய பார்டர் ஒர்க் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை எலிவேஷனில் தெரிகிற மாதிரி சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட், டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட போர்டிகோ. இதோட அளவு 22x11, தாராளமா ஒரு கார் 4 2-வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸ் அந்த போர்டிகோவை ரெடி பண்ணிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போர்வெலும் வாட்டர் சம்பியும் கட்டியிருக்காங்க. போர்டிகோட ஃப்ரண்ட் சைடில் சிலிண்டர்லாம் வெளியில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்டிகோட சீலிங்கில் நீட்டான டிசைனில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே நல்லா ஃப்ரீயாக நடந்து வர அளவுக்கு செட் பேக்கரை விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட அவுட் டாய்லெட். இதோட அளவு 7.5x4 இந்தியன் கிளாசட் டைப். இது வீட்டோட மெயின் டோர், கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நிலவு சுற்றியும் ட்ரெடிஷ்னல் டைப்பில் கர்விங் டிசைன்ஸ் கொடுத்து உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு 2 படிக்கிட்டு ஏறு போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட் ஆனதும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வீட்டோட மேசிவான லிவிங் ஹால். இதோட அளவு 20x16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஷ் லுக் வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கோட பெரிய கேன்டிலிவர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக ஃபால் சீலிங்கோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட நார்த்தன் சைட் வாலில் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி பெஸ்ட் ஸ்டோரேஜ் கேபினட்டும் டிவி யூனிட்டோட சைடில் ஸ்பாட்லைட் வித் ஃப்ளூட்டட் பேனல்ஸோட அட்ராக்டிவ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட பூஜை கேபினட், ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்ல ஷெல்ஃபும் உட்டன் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வால்ஸ் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சவுத்தன் சைட் வாலில் வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோவை மாட்டியிருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் பெரிய உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வித் ஸ்பாட்லைட்டும் எல் டைப்பில் ப்ரொஃபைல் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10x16. கிச்சன் ஏரியாவை சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. யூ ஷேப்பில் கிரானைட் கவுண்டர் டாப் கொடுத்து கவுண்டர் டாப் கீழே டேன் யூனிட், டேண்டம் யூனிட், ஆயில் புல்லோட்ரின்னு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க.
கிச்சனோட ஈஸ்டர்ன் சைடில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் அதை சுற்றியுமே க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் வால் கேபினட்டும் அதுக்கு மேலே ரெண்டு லெவலில் யூ ஷேப்பில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட நார்த் சைட் வாலில் ஷட்டர் டைப்பில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்க டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவோட சீலிங்கில் கலர்ஃபுல்லான டிசைனில் கேன்டிலீவர் லைட்டும் ஆர்சிசி லேப்டாப்புள்ளாமே லேப் கபோர்டு இருக்கும் நிறைய ஸ்டோரேஜ் கபோர்டு இருக்கும் செஞ்சுருக்காங்க. கார்னரில் மிரர் கொடுத்து நீட்டான டிசைனில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மெஷின் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் போகிற என்ட்ரன்ஸில் எல் டைப்பில் உட்டன் பேலிங் ஒர்க் செஞ்சு அதில் ப்ரொஃபைல் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக ஸ்டார்கேஸ்க்கு கீழே பெரிய மிரர் கொடுத்து அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லோட் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளஸ்டிக் போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x16. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் லைட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் வால் ரூஃப் கபோர்ட் லேப் கபோர்ட் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட கிராண்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட நார்த்தன் சைட் வாலில் வால் மவுண்டட் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நீட்டான டிசைனில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 7.5x4. பாத்ரூம்க்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட் ஹேண்ட் வாஷ் பேஷன் பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து உட்டன் ஹேண்டில்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இப்போ நம்ம பார்க்கறது 16x20 அளவில் அமைஞ்சிருக்க பெரிய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட உட்டன் பேலிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக ஹாலோட ஒன் சைட் கார்னரில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹாலோட நார்த்தன் சைட் வாலையும் பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட்டை லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட மொத்தளவு 11x16. இந்த பெட்ரூமோட சீலிங்கில் உட்டன் பேனலிங் ஒர்க் வித் லைட் எஃபெக்ட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஒன் சைட் வாலில் கிளாஷி தீமில் வால் ரூஃப் கபோர்ட் லேப் கபோர்ட் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து கிராண்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 7.5x4. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட தேர்ட் கிங்சைஸ் பெட்ரூம். இதோட மொத்த அளவு 16x16. இந்த கிங்சைஸ் பெட்ரூம்ல பெரிய உட்டன் காட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபால் சீலிங்கில் கனெக்ட் ஆகிற மாதிரி பெரிய ஹெட்போர்ட் டிசைன்ஸ் கொடுத்து அதில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் 16x16 நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால் ரூஃப் கபோர்ட் லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த
இந்த பெட்ரூமோட உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்டில் பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட சைடில் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதோட அளவு 4.5-5. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் அமைச்சிருக்கு. இந்த அட்டாச்டு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட்டு ஏரியான்னு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5-10. ஃப்ளோரிங் கேட்டஸ்கே டைல்ஸும் வாளுக்கு கிளாஷி லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூமோட ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி மெட்டல் கிரில்லோட உட்டன் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட மொத்தளவு 5.75-22. இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு சைடு ஹேண்ட்ரல்ஸை டஃபன் கிளாஸோட உட்டன் ஹேண்ட்ரல்ஸோட மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் வீட்டுக்குள்ளேருந்தே டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கிறனால இங்கே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூமோட ஒன்ச கர்னலில் ட்ரை கிளாத்ஸ் எல்லாம் அயன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம்லேருந்து டெரஸ் போகிறக்காக ஒரு உட்டன் டோரும் சேஃப்டிக்காக ஒரு மெட்டல் டோரும் மாட்டியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டெரக்கோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒன் சிட் கார்னரில் காங்கர் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் வடவெளி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதே மாதிரி சேம் ஃபினிஷிங்கில் சேம் பிளானிங்கோட பக்கத்தில் 3 வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா வீட்டோட ப்ரைஸும் 1.35 crore தான். ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே திரும்ப வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.